மகேந்திர சிங் தோனிட்டு வந்து ரஹானேன் ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாரு. நீங்க தோனின்றது ரொம்ப வைப்ரேஷனான வார்த்தை. அதாவது கேமை விளையாட, அதாவது கிரிக்கெட் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு மனிதரை வந்து டக்குன்னு யாரும் வந்து மனசுல இடம் கொடுக்க மாட்டாங்க. புரியுது, அவங்க எல்லா ஊர்ல போனாலும் எல்லோ ஜெர்சியில வந்து தோனியை வழிபட மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் உரித்தான கேரக்டர் இருக்கணும். அப்ப அந்த ரஹானேன்ற ஒரு வார்த்தை சொல்றாரு, என்ன சொல்றாரு, அவர் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தோனிட்டு இருந்து. அதுல கத்துக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, அக்செப்ட் த சேலஞ்ச், அக்செப்ட் த ரியாலிட்டி. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். முடிவு என்னவா இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ண ஒருத்தனால முடிவை அவ்வளவு சீக்கிரத்துல ஏத்துக்க முடியாது. ஏன்னா சேலஞ்சா ஒரு விஷயத்தை செய்யும்போது தோல்வி ஆயிடுச்சுன்னு ரொம்ப தோன்றுவோம். அவர் நான் பார்த்த விஷயமே சேலஞ்சா அக்செப்ட் பண்ணி கடைசி பால் வரை கேட்டு போகல ரியாலிட்டி. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் என்னால பார்க்க முடிஞ்சது, தோத்துட்டாலும் எதிரியால நிச்சயமா கை தட்டி ஜெயிக்க முடியல, சிரிக்க முடியல. ஏன்னா எதிர்த்தாப்புல நிக்கிறது யாரு? வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரிடம் யாருமே என்ன செய்ய நினைக்க முடியாது. அந்த பக்குவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த ரஹானே சொன்னது, 100 ரன் அடிக்கிறத விட தோனியினுடைய ஒரு வார்த்தையை கேட்கறது சிறந்தது. நீ பெர்ஃபார்ம் பண்றதை விட அவருடைய கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமா இது அனுபவத்தினுடைய வார்த்தைகள்.